கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 மாதங்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்மளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 5வது மாதம் முதல் நாள் நம்மளுக்கு பரிசுத்தமான ஒரு உபாச ஜெவனாளாக ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் இந்த ஜெவநாளில் நாம் முதலாவதாக ஒரு பாடலை பாடி அதுக்கப்புறமாக நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடன் செல்லலாம். இதனால் தொடர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தினரெல்லாம் குறித்து அறிந்திருக்கிற நாம் அதிகமாக ஜெபத்திலே நாம் தரித்திருக்கவும் ஆண்டவர் தாமே கிருபை பாராட்டுவாராக. இப்பொழுது நாம் ஒரு பாடல் பாடலாம். ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும். இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும், இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும். பேசும் என்னோடு பேசும் ஏசப்பா என்னோடு பேசும், பேசும் என்னோடு பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா. தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான 5வது மாதம் மே மாதம் முதல் நாளில் நம்முடைய சமூகத்திலே உபவாசத்தோடு ஜபத்தோடு நம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்க முடியாத பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. அளவிடப்பட முடியாத நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பலவிதமான சூழ்நிலைகளில்
பாதிப்புக்குள்ளான நிலைமைகள் இருந்தாலும் தேவரீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி சரீரத்துக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை தந்து உடைய சமூகத்திலே நாங்கள் உபவாசத்தோடு உடைய சமூகத்திலே ஜெபிக்க முடியாத அப்பா அம்மையை நோக்கி பார்க்க முடியாத ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இப்பொழுதும் என்னை மறைத்து பேச முடியாது ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை நாம ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். அந்த நாளிலும் நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக நாம் தியானிக்க முடியாத எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு என்று சொல்லாம் பார்க்குறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நாம் ஆயத்தப்பட முடியாத ஒரு நாட்கள். அது மாத்திரமல்ல, நம்மோடு சேர்ந்த கூட்டத்தையும் கூட நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்துக்கு நாம் ஆயத்தப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்வார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்காக ஆயத்தப்படுகிறது உண்டு. வேலைக்கு செல்கிறவர்கள் வேலைக்கு ஆயத்தப்படுகிறது உண்டு. இந்த பிஸ்னஸ் லைனில் செல்கிறவர்கள் வியாபார ரீதியில் செல்லும் பொழுது அதற்குரிய ஒரு ஆயத்தம், ஊருக்கு செல்லணுன்னா அதற்கு ஒரு ஆயத்தம். இனிமாக நம்ம பெரியவர்களை பார்க்கணும், இல்லை நம்முடைய தேசத்தில் முக்கியமானவர்களை சந்திக்கணும்னா அதுக்கும் நமக்குள்ள ஒரு ஆயத்தம் தேவை. அப்படியானால் நம்மளை படைத்த, நம்மளை சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவரை நாம் சந்திக்க நாம் எந்த அளவுக்கு நாம் ஆயத்தமுள்ளவங்களாக இருக்கிறோம்? நம்மளை படைத்த ஆண்டவரையும் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு நிச்சயமாகவே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த உன் கூட்டத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 10:6 நாம் பார்க்குறோம், இனி காலம் செல்லாது. அருமையானது என்ற பிள்ளைகள், எப்படிப்பட்டதான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வேத வசனங்களெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறதே நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து காரியங்களும் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். ஒருவேளை கடைசி மணித்துளி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்படிப்பட்டதான ஆயத்தமுள்ளவங்களாக இருக்க வேண்டும்? நாம் கண் முன்னால் இன்றைக்கு நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, ஒருவேளை உலக ரீதியிலே பார்த்தாச்சுன்னு சொன்னால், இன்றைக்கு கொரோனா வைரஸ் வியாதி நிமித்தமாக ஆயிரமான மக்கள், ஒருவேளை மொத்தத்தில் டோட்டல் கணக்கு சொல்லும்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் செய்தியின் மூலமாக அறிகிறோம். இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ ஜனங்கள் மரிக்கிறார்கள், அவர்கள் எப்படி ஆண்டவரை சந்திப்பார்கள்? சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தார்களா? இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ரெண்டு காரியம் தெரியும். ஒன்று நம்முடைய மரணம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகை. இது ரெண்டில் ஒரு காரியத்தை நம்ம நினையாத நேரத்தில் யாராக இருந்தாலும் சந்தித்தே ஆகணும். ஒன்று மரணத்தை சந்திக்கலாம், இல்லைன்னா ஆண்டவருடைய வருகை. ரெண்டுமே நமக்கு எப்போ நடக்கும் என்ன நடக்கும் தெரியாது. எதிர்பாராத சூழ்நிலையில் நடக்கிற ஒரு சூழ்நிலை என்று சொல்ல நான் பார்க்குறோம். அதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு சமாதானமாக நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம மரிக்க முடியும். இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறவங்களா சந்தோஷமாக நம்முடைய மரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படாத ஜனங்களை பார்த்துட்டு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு வைக்கோல் படப்பு ஒரு பெரிய படப்பு அப்படின்னா அநேக மிருகஜனங்கள், ஒரு மாடுகள் வந்து அவருக்கு வேண்டிய ஆகாரம், பெரிய ஒரு படப்பு இருந்துச்சுது. அப்போ ஒரு மனிதன் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் பொழுது அவன் பார்த்துருக்குறான், அதாவது ஒரு சிறு நெருப்பு அந்த வைக்கோல் படப்புக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. அவன் கிராஸ் பண்ணி போகும்போது யோசித்தானா, ஒரு வெள்ளந்த சின்ன நெருப்பு அப்படியே இந்த வைக்கல் படப்பு வரைக்கும் வந்துட்டுனா இது ஃபுல்லாக எரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி நினச்சானா. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாதபடியே அவன் போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறமா அவன் அடுத்த நாள் அந்த பக்கமாக வரும்பொழுது பார்க்குறான், பார்த்தா சொல்லியா செஞ்சானா அந்த வைக்கல் படப்பு எரிஞ்சு எல்லாம் சாம்பலான ஒரு சூழ்நிலை. மக்கள் எல்லாம் அதில் நின்று அங்கலாய்ப்போடு கூட ஒரு பாரத்தோடு கூட, சரி இந்த வைக்கல் படப்பு இவ்வளோ எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மனிதனும் அந்த இடத்துல வர்றான். வந்துட்டு அவன் சொல்கிறான், நான் அப்போவே நினச்சேன், நேற்றே நினச்சேன் ஒருவேளை இந்த வைக்கல் படப்பு எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகவும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சுது, ஆனால் நான் என் பாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப, அதாவது மனசு ரொம்ப கஷ்டம். எப்போ அப்படி செய்தால் ஒரு சின்ன நெருப்பு நீ பார்த்துருக்குறியே, அதை நீங்கள் ஒன்று நீ அணைச்சிருக்கலாம், இல்லாட்டி போனால் எங்ககிட்டயாவது சொல்லியிருந்தால் நாங்கள் அதை அணைச்சிருப்போமே,
இவ்வளோ பெரிய வைக்கப்பட பிள்ளைக்கு எரிஞ்சு குப்பையாக போயிருக்காதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ பாருங்கள், இன்றைக்கும் உலகத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ரெண்டு பேதுரு 3:10-11 வாசிப்போம். 2 பேதுரு 3 கர்த்தருடைய நாள் எவ்விதமாக இருக்கும் அப்படிங்கிறத குறித்தும், அவர் வரும்பொழுது இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால் வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமர்களே, நம்ம பார்க்குறோம், நம்ம எப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவங்களா, அதாவது உலகத்தில் ஆண்டவருடைய வருகை வந்து யாருக்கும் தெரியாது, திருடன் வருகிற விதமாய் வரும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வரும் பொழுது நான் பூமியில் நடக்கிற சம்பவம்னா எல்லாம் வெந்து அழிந்து சாம்பலாக போயிடும் அப்படிங்கிறத நம்ம குறித்து வாசித்தோம். பேதுரு அவிதமாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களும் பார்த்தாச்சுன்னு சொன்னால், எல்லா காரியத்திலையும் கூட நம்ம ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு விடுதலை இல்லாதபடி உலகம் முழுதுமாக, ஒருவேளை ஒரு பகுதி, ஒரு பட்டணம், ஒரு தேசம் மாத்திரம் இல்லை, உலகம் முழுதுமே இவ்விதமாக ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். அப்படியானால் ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். மற்ற 24:44 நம்ம பார்க்கும்பொழுது பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியா செஞ்சோம்னா, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மனுஷகுமாரன் வரும்பொழுது நினையாத நேரத்தில் வருவார், அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவரை சந்திப்பதற்கு நமக்கு எப்படிப்பட்டதான ஆயத்தம் அவசியமாக இருக்கிறது. அவரை சந்திக்கணும்னா, இன்றைக்கு பாருங்கள், நம்ம தேசத்தின் பிரதமர் மோடியை நம்ம சந்திக்கிறோம். நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சா போய் பார்த்துட முடியுமா? அதுக்குன்னு எவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும், எனக்கும் அது தகுதி இருக்கணும், அவரை மீட் பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் எல்லாம் கேட்பாங்க இன்றைக்கு உலக பிரகாரமாக. அப்படியானால் பரலோகத்தின் தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், எல்லாம் ஆளுக அதிகாரம் உடையவர் இன்றைக்கி நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால், நமக்கும் ஒரு ஆயத்தம் அவசியம். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் எவ்வளோ ஆயத்தம் வேண்டியிருக்குது. அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை அதிகாரத்தோடு இருக்கப்பட்ட, நம்மளை சிருஷ்டித்த, நம்மளை உருவாக்குன ஆண்டவரை நம்ம சந்திக்கணும்னா நமக்கும் ஒரு தகுதி வேணும். அவரை சந்திப்பதற்கு உண்மையாகவே நமக்கு அந்த ஒரு அந்தஸ்து நமக்கு வேணும். அது எந்த தகுதி இல்லைன்னா, அந்த அந்தஸ்தை எப்படி அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால், லூக்கா 21:36 நம்ம இப்போ பாஸ்தாச்சு சொன்னால், அதாவது இவைகளெல்லாம் நடக்கும் உலகத்தில், அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால், நம்ம நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கிறதுக்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிற பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தி நூல் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமாம், பாருங்கள், நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபந்தான் வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, ஒரு கனெக்ஷன். ஜெபம் இல்லைன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கின உறவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால், அவருக்கு முன்னால் நம்ம தகுதி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லியாச்சு சொன்னால், நமக்கு என்ன ஒரு தகுதி இருக்கணும், நமக்கும் அவருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அது என்ன கனெக்ஷன்னா ஜபம். நம்ம விழிப்புள்ளவர்களாக ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த ஒரு ஜப ஐக்கியம்தான் நம்ம அவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்த முடியும். பாருங்கள், இன்றைக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைகள் சந்திக்கணும்னு சொல்லியாச்சு சொன்னால், அப்பாவை பிள்ளைகளை அறிந்திருக்கணும், பிள்ளைகளும் அப்பாவை அறிந்திருக்கணும். அப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அப்பா என்ன என்ற பிள்ளைன்ற குரல் அல்லவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய குரல் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியானா நம்ம ஜெபிக்காதவங்களாக இருந்தால் கர்த்தர் நோய்க்கு ஒரு நாள் கூட கூப்பிடலான்னு சொன்னால் நான் யாருன்னு தெரியாத ஆண்டவருக்கு. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்கணும்னா ஜெபந்தான். அதனால தான் இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி கடந்து போகணும்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, கர்த்தருக்கு பயந்த ஃபேமிலி, அவங்க எப்போவுமே நல்ல ஃபேமிலியாக குடும்ப ஜபம், பிள்ளைங்களும் கர்த்தருக்கேற்ற பயபக்தியில் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வீட்டில் உள்ள ஒரு 10 வயசு சிறுமி, அவளும் ஆண்டவருக்குள்ள அதிகமாக ஜெபிக்கிற ஒரு அருமையான மகள், சின்ன வயதிலேயே நல்லா அபிஷேகம் பெற்று பரிசுத்தாண்டி வழிநடத்தலும்படியாக அவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாக, பெற்றோரும் ஜெபிக்காங்க, பிள்ளைங்களும் ஜெபிப்பாங்க. இவ்விதமாக இருக்கும்பொழுது அந்த 10 வயசு சிறுமிக்கு ஒரு நாள் வியாதி வந்தது.
பலவீனப்பட்டா. ஆனால் கடைசி அவளுடைய மரண தருவாய் வந்து விட்டது. அப்போ அவங்க அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு கண் கலங்குறாங்க, கண்ணீர் அப்படி மல்கி நிற்குது. எப்படி சொல்ல அப்படின்னு தெரியல. ஆனாலும் மகளை பார்த்து சொல்கிறாங்க, மகளே அப்படின்னு சொல்லி கூடும் பொழுது, ஆனால் மகா சொல்கிறா, அம்மா நான் இயேசுவை பார்க்குறேன், நான் இயேசுவை பார்க்குறேம்மா, இன்னும் ஒரு சில நிமிஷத்துக்குள்ளேயே நான் இயேசுவோடு கூட நான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போல் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அப்போ இவங்க கண் கலங்கியிருந்து அவங்க கண்ணீர் கட்டியிருக்கிற பொழுது அந்த பிள்ளையுடைய குரல் அவங்கள உயிர்ப்பித்தது. பிள்ளை இவ்வளோ விசுவாசமாக ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாளே, அவளை ஆண்டவரை பார்க்குறா, நம்மளுக்கு பார்க்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகளுடைய வாழ்க்கை பயணம் முடிந்தது. கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்தான் அவள் சொல்கிறது, ஒரு சில நிமிடத்துக்குள்ளே நான் இயேசுவோடு கூட நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம வேதத்தில் நான் பார்த்தா செஞ்சேன்னா, அப்போஸ்தலர் 7:56 இவ்விதமாக ஸ்தேவான் சொல்கிறார். அதாவது அவர் வந்து நீங்கள் 6:8 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு விரோதமாக எல்லா தேசத்து மக்களும் ஒருவளே சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டார், ஆசியா தேசத்தார் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவன் தர்க்கம் பண்ணும் பொழுது அவனுடைய பேசின ஞானம், அந்த அவன்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவன்கிட்ட ஆவி நிறைவிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன அவன் மேலே பொறாமப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவனை பார்க்கும் பொழுது நம்ம அந்த 6:56 நம்ம பின்னால் பார்த்தா செஞ்சாலும் அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அது தேவதூதன் முகம் போல இருந்த இதை கண்டாங்க. இருந்தாலும் கூட அவனுக்கு விரோதமாக இருந்ததுனால இவன் வரலாறு சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக வந்தார்கள், அவர்கள் கானானை சுதந்திரித்து எப்படியாவது சந்ததியாக வந்தது, யோசேப்பு எகிப்தில் இருந்தது, இவ்விதமாக சொல்லிட்டு வரும்பொழுது இறுதியாக சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஆனால் எல்லா ஜனங்களும் கூட இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாக இருந்தாங்க. அப்போ பாருங்கள், 7:56 பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலதுபாத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே வேணும். இன்றைக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளை உள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அதாவது இன்றைக்கு என்னுடைய வயது முதிர்ந்த நேரம், அது மாத்திரம் இல்லை ஆவிக்குறி ஜீவத்திலையும் கூட அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாத கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போ நான் அதிகமாக நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே சின்ன வயதுலேருந்தே எந்த பெரிய வயதுனாலும் சரி, உள்ள உலகத்தில் பிறக்கும் பொழுதே நம்மளுக்கு மரணம் உண்டு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு, எப்பவும் மரணம் இருக்கலாம், எந்த வயதுலேயும் மரணம் இருக்கலாம், மரணத்தை சந்திக்கும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது, அதனால் எப்பவும் நம்ம ஆயத்த உள்ளவங்களாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டோட பிள்ளைகளாக போக முடியும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம எந்த வயதுலேயும் யாராக இருந்தாலும் எந்த எப்படிப்பட்டதான மரணம் இருந்தாலும் பயப்படவே மாட்டோம். ஒருவேளை இங்கே கண்ணை மூடுறாங்க, பரலோகத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய மடியில் இருக்கிறாங்க, அந்த ஒரு நிச்சயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஸ்தேவான் அதான் சொல்கிறார், இதோ வானம் திறந்திருக்கிறத நான் பார்க்குறேன், மனுஷகுமாரன் தேவனுக்கு என்பதாக அவர் என்ன செய்கிறார், வலது வாசத்தில் உட்காந்துருக்கிற நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் பிரியமகளே, ஒருவேளை கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க, அந்த பாடு ஒரு பக்கம், சரீரத்தில் வேதனை, ஆனால் உண்மை எது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளலையேன்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு தாகம். அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். எவ்வளோ ஒருவேளை ஸ்தேவன் வந்து வாலிப வயது, இந்த வாலிப வயதில் கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாக இருந்தான். ஏன்னா ஆண்டருடைய பிள்ளையாக இருந்ததுனால அவன் மரணத்தை பற்றி பயப்படலை. இறுதி அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவன் முழங்கால் படிட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போ பாருங்கள் அவனுடைய கரம் அதான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. எதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும், ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம், ஆண்டவரை தான் நம்ம சந்திக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட கர்த்தரை சந்திக்க முடியாத மேன்மையான பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாகவே ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, உலகம் அழியக்கூடியது. நம்ம பார்த்தா பேதுரு அழகாக எழுதியிருக்கிறாரு, எல்லாம் வெந்துருந்தி உருகி சாம்பலாக போகிற ஒரு உலகம்தான். இங்கே எதுவுமே நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது, இது எதுவும் நம்ம கூட வரப்போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மரணத்தை சந்திப்பதற்கோ இல்லை ஆண்டுடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கோ எந்த விதமான ஒரு ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கிறோம். இந்த ஆயத்தமான ஒரு காரியம் நமக்கு மிகுந்த ஒரு அவசியமான ஒரு காரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள்
ரெண்டு மனுஷர்கள் வந்து ஒரு காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பங்களா, பங்களா சுற்றிலும் ஒரு பெரிய தோட்டம், தோட்டம் ரொம்ப அழகாக இருந்துச்சுது. அந்த தோட்டங்களில் மலர்கள் மலர்ந்திருந்தது, பல அழகழகான கலர்கள். அது மாத்திரம் தோட்டத்தில் இருந்த செழிப்பு மரங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தருக்கு அதில் அந்த நிலத்தை பற்றி அந்த உரிமையாளரை பற்றி தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு ஒன்றும் தெரியலை. அதனால் தெரியாதவர் அவரை பார்த்து சொல்றாரு, இது எவ்வளோ விலை பெறும், இது எந்த அளவுக்கு எவ்வளோ விலையேறப்பட்டதாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு இதனுடைய விலை எவ்வளவோ தெரியாது, ஆனால் ஒன்றுமே ஒன்று தெரியும், இதனுடைய உரிமையாளரை பற்றி எனக்கு தெரியும். அவர் இதை பெற்றுக்கொள்வதற்கு எதை இழந்தார் அப்படிங்கிறத எனக்கு தெரியும், நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தார். அருமையான கத்திர பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கை ஓட்டத்திலே அவர் முதலாவதாக இருந்து அவருடைய நிலைமை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு ஒரு நிறுவனத்தில், ஒரு நல்ல பெரிய நிறுவனம், அதாவது தொழிற்சாலை, ஒரு நல்ல ஃபேக்ட்ரி, அதில் வந்து ஒரு சாதாரணமாக அதில் வேலை செய்கிறவராக வந்து சேர்ந்தார். அப்படி வேலை செய்கிறவா வந்து சேர்ந்து உண்மையாக உத்தமமாக இருந்தார். அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதனால் அவருடைய வாலிப நாட்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார், அதிகமாக வேதத்தை நேசித்து வாசிப்பார், ஜெபிப்பார், ஆலயத்துக்கு தவறமாட்டார், ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்வார், அநேக நன்மைகளை செய்வார். சுவிசேஷ பணியிலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா மாலை வேளைகளில் சுவிசேஷ பணி செய்யும்படியாக மக்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்லுவார், கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்வார். இவ்விதமாக நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், அப்படியாக வளர்ந்து வரும்பொழுது அந்த நிறுவனத்துக்கு பங்குதாரராக மாறினார். ஒருவர் சாதாரண வேலை பார்த்தவர் தான், அப்புறமா அந்த தொழிற்சாலையில் இவர் ஒரு பங்குதாரர், அந்த ஓனர்னு ஒருத்தர். அப்படிதான் அப்படியாக ரெண்டு பேருமாக வேலை செய்ய ஆரம்பிச்சது. இவர் அப்படி வேலை செய்யும் பொழுது பங்குதாரராக இருந்ததுனால தொழிற்சாலையில் வேலைகள் அதிகம், அதனால் அதிகமான வேலையில் நேரம் செலவிடப்படும் பொழுது அவருடைய வேதவாசிப்பு குறைய ஆரம்பிச்சிது, ஜபம் குறைய ஆரம்பிச்சிது, ஆலயத்துக்கு வழக்கமாக செல்கிற ஆலய ஆராதனையில் கலந்து கொள்வது குறைய ஆரம்பிச்சிது, சுவிசேஷ பணி செய்கிறத முற்றிலுமாக விட்டுட்டார். இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் பின்மாற்றங்கள் போக ஆரம்பிச்சிது. ஒரு பெரிய செல்வந்தன் ஆயிட்டார். செல்வந்தன் ஆனதுக்கப்புறமா இந்த அருமையான பங்களா, இந்த தோட்டங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவர் செல்வனாக வாழ்ந்தார். ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எல்லாவற்றுமே இழந்துட்டார். இறுதியாக அவருடைய மரண நேரம் வரும் பொழுது அவர் சொல்கிறார், நான் அருகிலே இருந்தேன். அவர் மரண நேரம் வரும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லியா செஞ்சோன்னா, ஒருவேளை மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னால் அந்த ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை தான் கொடுக்க முடியும். என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமே இந்த உலகத்தின் மேன்மை, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள். இந்த உலகத்துக்காக நான் ஓட ஆரம்பித்தேன், அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி. அது மாத்திரமல்ல, அந்த நித்திய வாழ்வுக்கு நான் தகுதி இல்லாதவனா, நான் மரணத்தை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தமான நிலைமையில் அவர் மரித்தார். அருமையான திருட பிள்ளைகளை, நம்ம சற்று யோசித்து பார்ப்போம், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் எது முக்கியமான ஒரு காரியம்? நித்திய வாழ்வு நமக்கு மேன்மையான ஒரு காரியம். அதை சுதந்திரிப்பதற்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் எந்த பாடுபட்டாலும் எதையே எல்லாத்தையும் இழக்கலாம். ஆண்டவர் சொன்னால் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான், ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம பார்க்குறோம் மத்தேயு 16:26 நம்ம வீதம் வாசிக்க முடியும். எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. அதனால் நம்முடைய ஜீவன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையான கத்திர பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆயத்தம், இப்படிப்பட்டதான ஆயத்தத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் ஒன்று மரணம், இல்லைந்தால் ஆண்டோடைய வருகை, ரெண்டும் எதுவும் எப்போ நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. நினையாத நேரத்தில் நடக்கும். எந்த வேளையும் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கும் ஆண்டோடைய வருகையை எதிர்கொண்டு அழைப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமான காரியம். அதனால தான் எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசி அன்றைக்கி சொன்ன, நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்த அப்படின்னு சொல்லி. அடுத்து நாம் பார்த்தாச்சுன்னு சொன்னால், இந்த ஆண்டவருடைய வருகை நமக்கு எப்போன்னு தெரியாது. அதனால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம விழித்திருக்க முடியாக. மற்ற 25:13 நான் வாசித்தாச்சுன்னு சொன்னால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நம்ம அறியாது இருக்கிறபடினால விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஆண்டருடைய வருகையை குறித்து நமக்கு தெரியாது, அதனால் நம்ம என்ன செய்யணுமா? விழித்திருக்கணுமா? அது மாத்திரம்ல, மார்க்கு நற்செய்தி நூல் 13:13 இவ்விதமாக சொல்கிறார். இப்போ 33 பாருங்கள், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரம்ல, 35:36 அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டேஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவு நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அதனால் நீங்கள் நினையாத வேளையில்
அவன் வந்து உங்களை துங்கிருளாக கண்டுபிடிப்பதற்கு விழித்திரு கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறத எல்லாருக்கும் சொல்கிறேன், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இருள ஒரு கூட்டத்தின் மக்களுக்கு மாத்திரம் ஆண்டர் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான திரு பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டியது அவசியமான காரியம். இன்றைக்கு நம்ம உலக ரீதியில் பார்த்தாச்சுன்னு சொன்னால், ஒரு நைட் ப்ரேயர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி ஜபம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? இன்றைக்கி அநேகருக்கு நைட்டு விழித்திருக்கணும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ஓடுது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா செஞ்சோன்னா இன்னும் ஒரு கூட்ட மக்கள், அப்புறம் இன்றைக்கி நைட் டியூட்டி பார்க்குற பிள்ளைங்களாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்களேன். நம்ம நம்ம சொல்லலாம், நாங்களாம் நைட்டு விழித்திருக்கிறோம், அப்போ நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமான்னு கேட்கலாம். ஏன்னா நைட் டியூட்டி பார்க்குறாங்க, நைட்டில் பல தீமையான காரியங்களை செய்கிறாங்க, திருடர்கள் நைட்டு தூங்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, பல கெட்ட பழக்க வழக்கங்களில் உள்ளவங்கள்லாம் நைட்டு முடிச்சிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? விழித்திருங்கள்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, நிச்சயமாக போக முடியாது. விழித்திருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய வருகையை நம்ம எதிர்நோக்கிறவங்களாக இருக்க முடியும். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார், அதாவது பாருங்கள், ஆண்டோடைய வருகையில் நம்ம எப்படி விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால், உன்னதப்பட்ட ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்துலேருந்து நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால், சுலமித்தியாக ஒரு காரியம் சொல்கிறார். அவளுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு விழிப்பு இருந்துச்சு, அது வந்து அவளுடைய ஒரு கனவு. நைட்டு தூக்கத்தில் அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவை தன்னுடைய தோழிகளுக்கு சொல்கிறாள். எப்படிப்பட்டதான கனவு கண்டா அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அவள் என்ன சொல்கிறா, நான் இத்தனை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. உண்மையாகவே அவளுடைய இதயம் விழித்திருந்தது. அப்போ அவளுக்கு சொப்பனம் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், நேசர். அவர் வந்து கதவை தட்டுகிறார். நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன், கதவை தட்டும் என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, அந்த கதவு கொலின்னு என்ன சொல்கிறாரு, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, நீ கதவை தர, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அப்போ சுலமித்தி வந்து கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்குறா, ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு எழும்பி திறக்கிறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை, எழும்பி அவளால் திறக்க முடியலை. காரணம், அவ சாக்குக்கு சொல்கிறான், என்ன சொல்கிறான், நான் இப்போ தான் என் ட்ரெஸ்ஸை கலத்தினேன், காலுக்கெல்லாம் கழுவியாச்சு, நீட்டாக படுத்துருக்குறேன், இப்போ நான் இறங்கினா என் கால் அழுக்காகும், மறுபடியும் நான் ட்ரெஸ் மாற்றணும், இப்படிலாம் அவள் சாக்குக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறா, ஆண்டவர் எவ்வளோ நேரம் தட்டுவார்? வெளிப்படுத்தல் நம்ம மூணாவதிகாரம் 20வது வசனம், இதோ நான் வாசப்படையில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை தட்டுகிற உடனேயே நம்ம கதவை திறக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால், அப்படியே சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நேசர் சொல்கிறா, நேசரை 10,000 பேரில் சிறந்தவர்னு சொல்கிறா, நேசருடைய அழகை ரொம்ப வர்ணிக்கிறா. பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் என்ன சொல்கிறா, தன்னுடைய சிநேகிதிகள்கிட்ட சொல்கிறா, என் நேசர் எப்படிப்பட்டவர். பொருள் அவள் நேசரை கதவை திறக்கும் பொழுது அங்கே நேசர் இல்லை, அவள் சொப்னத்தில் அதான் பார்க்குறான், நேசர் இல்லை. அவள் முழிக்கிறாள், முழித்ததுக்கப்புறமா அவள் முழிக்கல, அதுக்குள்ளே அது என்ன பார்க்குறா, நகர வீதியில் போகிறா, அங்கே காவல்காரங்களாம் அவளை அடிக்கிறாங்க. இவளை அடிக்கிறது மாத்திரம், இவளை காயப்படுத்துகிறாங்க. அப்போ இவள் நேசர் மேலுள்ள அன்பினால் தோழிகள்கிட்ட சொல்கிறா, என் நேசர் எவ்வளவு விசேஷித்தவர், எவ்வளவு அழகானவர், அவரை நான் பார்க்கணும், நீங்கள் கண்டிங்களா, நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறா. அப்படிப்பட்ட நேசர் கதவை தட்டும் பொழுது அவருடைய குரலை கேட்டு ஆனால் அவளுக்கு கதவை திறக்க முடியலை. அருமையான கத்திர பிள்ளைகளை, இன்றைக்கி அதான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை விழித்திருக்கிறோன்னு சொன்னால் எத்தனை பேர் விழித்திருப்பாங்க, தீமை செய்ய முடியாது விழித்திருப்பாங்க, தவறு செய்ய முடியாது விழித்திருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் அரட்டடிச்சுக்கிட்டே விழித்திருப்பாங்க. சில நேரங்களில் வீட்டில் நேரம் போகிற தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸு ஒருவேளை குடும்பமாக ஃபேமிலியாக உட்காந்துட்டாங்கன்னா பேசினா மணிக்கணக்காக விழிச்சிருப்பாங்க. ஆனால் வருகை வந்தால் சொன்னால் போயிட முடியுமா? முடியவே முடியாது. நிச்சயமாகவே ஆண்டோடைய வருகைக்கு என்னென்னா, அந்த சத்தத்தை நம்ம கேட்குற அனுபவம் இருக்கணும். பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 4:16 நம்ம இப்படி பார்க்குறோம், வாசிக்கிறேமா, 1 தெசலோனிக்கர் 4:16. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், இப்போ ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலேருந்து இறங்குகிறார். அப்படி இறங்கும் பொழுது அந்த தேவ எக்காலம், அந்த சத்தம் யாருக்கு தான் கேட்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருந்தால், ஜப வாழ்க்கை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வாழ்க்கை, கடவுளுக்கும் நமக்குள்ள தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், மனவாளனுடைய சத்தத்தை கேட்க முடியும். பாருங்கள், 10 கன்னிகைகள் உள்ள மத்தையும் 25வது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து நம்ம பார்க்குறோம். இவங்களும் என்ன செய்தாங்க, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக போனாங்க. இவங்க ஆயத்தமாக போனாங்க,
ஆனா தூங்கிட்டாங்க. அப்புறமா மணவாளன், இதோ மணவாளன் வந்து விட்டா, நடுராத்திரி நேரம், தாமதமாக்கி மணவாளன் வருகிறார், வந்தாச்சு அப்படின்னு சத்தம் கேட்குது. ஆனால் அஞ்சு பேர் தான் என்ன செய்தாங்க, உள்ளே பிரவேசித்தாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, அஞ்சு பேர் வெளியே நிற்கிறாங்க. பொருளும் அவங்களுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸ் கிடையாது. இவங்க பேசுகிறது அவங்களுக்கு கேட்குது, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு கேட்குது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் திறக்கணும் திறக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அறியேன்னு சொல்கிறார். அப்படின்னா பேசுகிற கேட்குது, பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு. ஆனால் என்ன செய்தாங்க, கைவிடப்பட்ட நிலமை. அப்படியானா கர்த்தர் பிரியமாங்களே, நம்முடைய ஆயத்தம் எவ்விதமான ஒரு ஆயத்தமாக இருக்கும், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லியா செஞ்சோன்னா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு உன்னதமான அனுபவம் வேணும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை ராத்திரி நேரத்தில் எழுப்புறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லியா செஞ்சோன்னா ராத்திரி வேளையில் ஆண்டவர் கட்டாயம் எழுப்புறார். ஏன்னா சுலமித்து சொல்கிற மாதிரி நம்ம தூங்கலாம், நம்முடைய ஆத்மா விழிப்பாக இருக்கும், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை தட்டி எழுப்பான். நிச்சயமாக ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லித்தருவார். ஏன்னா கர்த்தருக்கு பயந்துள்ளத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. தானியேல் விசேஷித்த ஆவி உள்ளவனாக இருந்ததுனால ரகால தரிசனங்களிலே அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அவருடைய வருகை குறித்தும் கூட வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்மளுக்கு அவ்விதமான ஒரு விழிப்புள்ள ஜீவியம் வேணும். அப்படி இருக்கிறவங்க தான் அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது அந்த சத்தத்தை நம்ம கேட்டு உடனடியாகவே நம்ம ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்க முடியும். ஆண்டவர் அதுவும் மாத்திரம் இல்லை, யோவான் 10:27 அவிதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லியா செஞ்சோன்னா, என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கு, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்படியானா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குறேன்னா அவைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். எப்படி அறிய முடியும், ஒருவரை ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும், கனெக்ஷன் இல்லாமல் அறிந்து கொள்ளவே முடியாது. இப்போ யாரோ ஒருத்தர் அங்கே ரோட்டில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுமானா, எனக்கு தெரியாதும்பே, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி நம்மளுக்கு தெரியும், பேசியிருக்கணும், பழகியிருக்கணும், அவங்க எங்கே இருக்கிறாங்க நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி தான் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன். அப்படின்னா நம்முடைய ஜப வாழ்க்கை, விழித்திரும் ஜபிக்கிற வாழ்க்கை, ராக்காலங்களிலே ஆத்ம நேசரை தேடுகிற ஒரு உன்னதமான அனுபவம், ஆண்டவர் அவருடைய பாரங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம், நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார், நம்மளை தட்டி எழுப்பி அநேக காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நடக்க போகிற காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். என்ற அனுபவங்களை அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். நிச்சயமாகவே ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் நிறைவேறுகிறதா நம்ம பார்க்க முடியும். அவிதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறவங்களா இருக்கணும். ஆண்டருடைய சத்தத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும், நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறார் 5 பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே அதிகாலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையில் நம்முடைய சமூகத்தில் நான் ஆயத்தமாகி நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியானா கர்த்தர் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிறவங்களாக விழித்திருக்கிறவங்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால், நம்ம விழித்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறவங்களாக இருக்கணும். லூக்கா 12:35-36 வாசிப்போம். லூக்கா 12:35-32 36 உங்கள் அறைகளை கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். கர்த்தர் பிரியவங்களை பார்க்குறோம், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலேருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருங்கள். இப்போ ஆண்டவர் எப்படி வருவாராம், நம்ம எப்படி காத்திருக்கணுமா, அதைத்தான் நல்ல அருமையான வசனம் நம்மளுக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாக உங்கள் விளக்குகள் எரிகிறதாக எஜமான் கல்யாணத்திலேருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கணும். இதுதான் காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்போ வருவாராம், 2:3 வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவர்கள் அவ் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டை எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் தெரியலை அப்படிங்கிறதுனால தூங்கிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு விழித்திருங்கள், ஏன்னா திருடன் வருகிற விதமாக தான் அவருடைய வருகை இருக்கும். அதனால் விழுத்திருங்கள் சொல்கிறார். நம்மளுக்கு எப்படி விட தானே ஆயத்தம் வேணும் அப்படின்னு சொல்லியா செஞ்சோன்னா, முதலாவது சொல்கிறார் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அருமையானது என்ற பிள்ளைகளை, அறைகள் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியா செஞ்சோன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கு ஆரோன் அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம் தரிக்க முடியா அவங்களுக்கு ஆயத்தம் பண்ண சொல்லும் பொழுது மோசே ஒரு காரியத்தை சொன்னார். யாத்திராவும் 28:4 4 பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அரைக்கச்சையும் உண்டாக்கு, அதாவது இடுப்பில் கெட்டுற கயிறு,
இடுப்புல கட்டற கச்சை அதையும் கூட நீங்க அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தணும் அப்படி சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாத்திரம் இல்லை, இவங்க நம்ம எலியா யோவான் இவங்களுக்கு கூட எப்படி இருந்தாங்கன்னா அறையிலே வார்க்கச்சை கட்டினவர்களாக கச்சை கட்டினவர்களாக இருந்தால். ரெண்டு ராஜாக்கள் 1:8 மத்தேயும் 3:4 பார்க்க முடியும் அவர்கள் எப்படி இருந்தாங்க. எலியாவும் இடுப்பில் வார்க்கச்சை கட்டியிருந்தார், யோவான் ஸ்நானகரும் இடுப்பில் அதே ட்ரெஸ்ஸு அவிதமாக சொல்லப்பட்டது. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லியா செஞ்சோன்னா இது வந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு உறுதிப்பாடு. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தா செஞ்சோன்னா இடுப்பில் அப்படி ஒரு டவல் எடுத்து கட்டிட்டாங்க, இல்லை பெண்களாக இருந்தால் வரைஞ்சி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு நல்லாவே தெரியும் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம், இப்போனா ஏதோ ஒரு பெரிய வேலை செய்ய போகிறோம், அதுக்கு நம்முடைய சரீரத்தில் ஒரு கட்டுப்பாடு, வேற எங்கேயும் நம்ம மனசு போகாது, இந்த வேலையை செய்கிறதுக்காக கட்டிட்டேன் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த மாதிரி உங்கள் அறை கட்டப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்படின்னாலும் எதுக்கும் ஒரு ஆயத்தம், அது ஒரு ஆயத்தம், வேலை செய்யறதுக்குன்னு ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆயத்தம், அந்த அறை கட்டப்பட்டதாக இருக்கணும். அடுத்து நம்ம பார்த்தாச்சு சொன்னால் அந்த அறை கட்டப்படும் பொழுது இன்றைக்கி நம்ம வெறும் அறையை கட்டுறது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். 1 பேதுரு 13:13 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனதின் அறையை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 1 பேதுரு 13:13 இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த உத்திரளாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, அருமையான திருட பிள்ளைகளை, அறையை கட்டிக்கிட்டோம், ஒருவேளை நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆயத்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு உறுதிப்பாடு, அதை நம்ம அதுக்கு அடையாளமாக அறையை கட்டிக்கிட்டோன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் அறை கட்டப்பட்டதாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்படி அறையை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அறையை கட்டணும்? மனதின் அறையை கட்டணும்னு பேதுரு அழகாக சொல்கிறார். ஏன்னா நம்ம இங்கே தான் இருப்போம், இப்போ நான் செய்தி கொடுக்குறேன் எல்லாம் கேட்டுகிட்டு இருப்பேன், ஆனால் மனசு எங்கே இருக்கும்? மரம் உறக்கு உறங்குன்னு சொல்லுவாங்க, மரத்துக்கு மரம் தாவுகிறது, இருக்கிற இடம் ஒன்றா இருக்கும் ஆனால் மனசு எங்கேயோ போயிட்டுருக்கும். அதனால தான் மனதின் அறையை கட்டணும். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க உட்காறோம், நல்லா சில நாட்கள் தெய்வ சமத்தில் காத்திருக்கோம்னு சொன்னால் போன உடனே ஜெபம் வந்துடாது. ஒரு 10 நிமிஷம் நம்முடைய மனநிலையை சரிப்படுத்துறதுக்கு, நம்முடைய சுச்சுவேஷனை ஒழுங்குபடுத்துறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் துதிக்க ஆரம்பிப்பேன், பாட ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் தான் மனசு சரியாகும், அதுக்கப்புறம் சிந்தனை எங்கேயுமே போகாது. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோன்னு சொன்னால் அறை கட்டப்பட்டதாகனா மனதின் அறையை நம்ம கட்டினவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன பார்த்தனா எபேசியர்கள் நிருபத்தில் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 6:14 சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டினவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சத்தியம் என்னும் கச்சை, அப்படியானா இன்றைக்கு சத்தியம் ஆண்டவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னார். சத்தியத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வேத வசனங்களால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். அந்த சத்தியம் என்ன கச்சையை நம்ம கட்டினவங்களாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் பிரியமானவங்களே நாம் தேவ சமத்தில் குற்றம் இல்லாதவர்களாக நிலைநிறுத்தப்பட முடியும். சத்தியம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் உண்மை. இப்போ பாருங்கள், உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் எல்லா காரியத்திலும். ஆண்டவர் கூட நியாயத்திருப்பு நாளில் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே சொல்கிறார். உண்மை சத்தியம் இன்றைக்கி பார்த்தா செஞ்சோம்னா எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த உண்மை இருக்கான்னு கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் அந்த இடத்துல நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதிரே ஒரு சகோதரி வர்றாங்க, நான் நினைக்கிறேன் சார் இவங்க ஏன் இப்போ வந்தாங்க, பார்த்தா நான் ஒரு விஷ் பண்ணணும், பேசணும், நான் இப்போ எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், இவங்க நின்னா மணிக்கணக்காக பேசுவாங்களே இப்படிலாம் நினச்சிக்கிட்டு வர்றேன் மனசில். ஆனால் பக்கத்தில் வந்தானே பிரேசலார் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறேன், என் மனசில் என்ன இருக்குது? வேறு எண்ணங்கள், வேறு சிந்தனைகள். ஆனால் கண்ட உடனே என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்மகிட்ட உண்மை இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவங்க இருக்கிறோம். அருமையான தண்டை பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறார். உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், சத்தியம், அதான் அறை கட்டினவர்களாக. அப்போ சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாக உண்மை எந்த காரியத்திலும் கூட கண்டாலும், ஒருவேளை நமக்கு விரோதியே வந்துட்டாங்க, ஐயோ ஏன் இவங்க மூஞ்சியில் முழிக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, பார்த்தா ப்ரைஸ் லார்ட் நான் உங்களை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு புன்சிரிப்போடு கூட அவங்களுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னு சொன்னால் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும். ஆண்டவர் பார்க்குறார் என் பிள்ளை உண்மையாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லை நம்ம இது ஏன் தான் வந்துச்சுதப்பா இப்போ வந்து, நம்ம எல்லாமே பேசுகிறதெல்லாம் வித்தியாசம் ஆனால் நடக்கிறதெல்லாம் வேறு. அப்போ நம்மகிட்ட உண்மை இல்லை, உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார் சத்தியம் என்னும் கச்சையை நீ எடுத்து கட்டிக்க அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். அருமையான தண்டை பிள்ளைகளை, அறையை கட்டிக்கொள்ள அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ஒருவேளை இடுப்பில் நம்ம அறை கெட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை அர்ப்பணிச்சிட்டேன், என்னுடைய ஒரு உடன்பாடு, ஒரு உடன்படிக்கை, அதெல்லாம் நான் கட்டுப்பாடாக இருக்கிறேன் அப்படிங்கிறக்கு ஒரு அர்த்தம்.
அதே நேரத்தில் மனதின் அறையை கட்டிக்கலாம். மனசு எங்கெங்கிலாமல் போகும், கரெக்டாக இருக்கணும். தேவ சமத்துக்கு வருகிறோமா அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனசு வேறு எங்கேயும் போகக்கூடாது, ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். இப்படியாக ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம தகுதி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சத்தியத்தை கட்டிங்க, உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், எல்லா காரியத்திலும் உண்மை, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதனால தான் சத்தியமான அறைய கச்சையை கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. பவுல் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அப்படிலாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு யோசி பார்த்தாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருக்குது. இன்றைக்கு ஆண்டோட வருகை இருக்குன்னா நம்ம எத்தனை பேர் ஆண்டோடைய வருகையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நம்மை நாமே இன்றைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம விழிப்புள்ளவங்களாக இருப்பதோடு மாத்திரமல்ல, நம்ம கட்டாயமாக அதோடு கூட நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம அவருக்கு பிரியமானவங்களாக காத்திருக்கணும். அடுத்து நம்ம அறை கட்டப்பட்டதாக நம்முடைய விளக்கு எரிகிறதாக இருக்கணும். அருமையானது என்ற பிள்ளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விளக்கு எப்படி இருக்குது, அதாவது என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தீபம் ஏற்றப்படுது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. 18:27 நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்போ என்ன செய்த நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் நம்முடைய இருதயம் ஒரு விளக்கு ஏற்று, அந்த விளக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 15:15 வாசிப்போம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை பொருத்தி எப்பவுமே மரக்கால் போட்டு மூடிட மாட்டாங்க, அது தண்டின் மேல் வைப்பாங்க. அப்போ தான் வீட்டில் வர்றவங்களுக்குலாம் வெளிச்சம் இருக்கும். இன்றைக்கி நான் லைட்டு பொருத்திருக்கேன், ஏன்னா வீடு இருட்டாக இருக்குது அப்படின்னா, இல்லை லைட்டு அங்கே மரக்கால் போட்டு மூடி மூடிருக்கேன் அப்படின்னு சொல்லியா சொன்னால் எல்லோரும் என்ன சொன்னால் எதுனா விளக்கு என்னத்துக்கு, வீட்டில் வர்றவங்க விளக்கு லைட்டை பார்க்கணும், வெளிச்சத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால் விளக்கு தண்டின் மேல் ஏற்றிக்கும், அது உயரமான ஒரு இடத்துல இருக்கும். உயரமான இடத்துல இருந்தால் தான் வர்றவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும், எல்லோரும் இடராமல் சரியான விதத்தில் நம்ம வந்து உட்காருவோம். அப்போ அது விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டதாக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய விளக்கு என்னென்னா மரக்காலால் அது மூடி வைக்கப்பட்டது. மரக்கால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம், உலக பிஸ்னஸ். இன்றைக்கி பிஸ்னஸில் இருக்கிறோம் நம்முடைய, அதான் நாம் ஏற்கனவே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் எப்போ ரட்சிப்பின் அனுபவத்தில் வருமோ அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் அந்த விளக்கு ஏற்றப்பட்டதாக இருக்கிறது. தேவரீர் என் விளக்கு ஏற்றுகிறாக. சதான் சங்கீதம் 18:28 வாசித்தோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படி அந்த தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கறதா இருக்கணும். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ இன்றைக்கு அநேகருக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களாக பிரகாசிக்க ஆரம்பிச்சிடணும். அது நம்மளுக்கு அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன செய்கிறோம்னு சொன்னால், முதலாவது நல்லா பைபிள் வாசிக்கிறது ஜோம் பண்ணுறது, அதுக்கப்புறம் காலப்போக போக நம்ம என்ன செய்கிறோம், பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிரும், ஜோம் பண்ணுறது குறைஞ்சிரும், ஐக்கியத்தில் வர்றது குறைஞ்சிரும், ஆலய வழிபாடு எல்லாமே குறைஞ்சு குறைஞ்சி போயிட்டு கடைசியில் அது மரக்காலால் மூடும். வேலை 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 வேலை. இன்றைக்கும் பாருங்கள், வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கு லாக்டவுன் எல்லாம் உள்ளே கிடக்கிறோம், ஆனாலும் வீட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்யுங்க, வீட்டுக்குள்ளே இருந்து படிங்க, எல்லாம் ஆன்லைனில் படிங்க, ஆன்லைன்லேருந்து வேலை செய்யுங்க, உட்காந்து இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் ஓட்டி, இல்லை அங்கே ஆஃபீஸ்லேருந்தே கூட ஒரு டைம் இருந்தால் சம்பளம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஆண்டவர் சொல்கிறாரு, மிகுதியாக சேர்த்தவனுக்கு அவனுக்கு குறைவுபடலை, ஒரு குறைவாக சேர்த்தவனுக்கு அவனுக்கு மிகுதியாகவும் இல்லை, குறைவுபடவும் இல்லை. நிறையா சேர்த்துட்டோன்னு சொன்னோன்னா அவனுக்கு மிச்சம் மிச்சமாக இருக்கலை, குறைஞ்சதான் சேர்த்தான்னு சொன்னோன்னா அவனுக்கு குறைஞ்சி போகவும் இல்லை, சமமாகவே இருந்துச்சுது இல்லையா. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அந்த மன்னவை பிறக்கும் போது அளந்து பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று உலகம் தான் இருந்துச்சுது. நிறைய அள்ளிட்டு வந்தவங்களுக்கு ஒன்றும் நிறையா இல்லை, குறைய தான் கொண்டு வந்தவங்கனாலும் குறைவாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் எதை எதை வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைக்காம இருக்க நமக்குன்னு உள்ளதை யாரும் எடுத்துக்கொள்ளவே முடியாது, அது ஒரு நிச்சயம். இன்றைக்கி அந்த ஒரு எண்ண சிந்தனை நமக்கு வராது. அதனால தான் பவுலுடைய அழகாக சொன்னார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இல்லை நம்ம அந்த வேலையை முடிச்சாதான், இந்த எந்த வேலையை முடிச்சு இன்றைக்கி என்ன வேலையை செய்கிறோம், லாக்டவுனில் கிடக்கிறோம் என்ன வேலையை செய்கிறோம், எப்போ பார்த்தாலும் வேலை வேலை. மரக்காலால் முடியாச்சு, விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கு இன்றைக்கி வீட்டில் வர்றவங்களுக்கு கூட வெளிச்சம் கொடுக்காம அது என்ன போச்சு, வேலை 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 வேலை. பைபிள் வாசிக்க நேரம் கிடையாது, ஜோமன்னா நேரம் கிடையாது, கூட்டத்துக்கு வர நேரம் கிடையாது. இவ்விதமாக இருந்தாச்சுன்னு சொன்னால் நம்முடைய விளக்கு ஆண்டவர் வருகையில் எப்படி எரிய முடியும். அது மாத்திரம் இல்லை அருமையான தண்டு பிள்ளைகளை, அந்த விளக்கு இன்னும் நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால் லூக்கா மார்க்கு 4:4 மார்க்கு 4:21
பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைத்திருக்கிறதுக்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், மரக்கால் நம்ம தொழில் பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம், கட்டில் கீழே இன்றைக்கி சுகபோகமான ஒரு வாழ்க்கை, இன்றைக்கி நிம்மதியான வாழ்க்கை, சாப்பிடணும் படுக்கணும் தூங்கணும், சாப்பிடணும் படுக்கணும் தூங்கணும், இவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் என்ன தூங்கணும் தூங்கணும் தூங்கணும், தூக்கம் தூக்கம் தூக்கம். இதனால் கட்டிலுக்கு கீழே வச்சுட்டு விளக்க கொளுத்தியாச்சு, விளக்கு நம்ம ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம், ஆனால் அந்த விளக்கு எங்கே தான் இருக்குது, கட்டிலுக்கு கீழே இருக்குது, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம், சுகபோகமாக செல்வச் செழிப்பாக செல்வச்சீமான்களாக வாழணும். நமக்கு இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும். அருமையான திரண்ட பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. சாலமன் ராஜா சம்பாத்தியம் பண்ணார், அவர் சொல்கிறாரு, என்னை போல துரிதமாக சம்பாதிக்கக்கூடியவன் யார், என்னை போல துறவிய சம்பரன் யார், என் கண் இச்சித்தைகளை ஒன்று கூட அதுக்கு விளக்கவே இல்லை, என்ன நினச்சோ நான் செய்தித்தேன் சாதிமிச்சு முடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அவ்வளோ செய்தார். அவர் சொல்கிறாரு பிரசங்கில் எழுதும்பொழுது, நான் இதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணேன், ஆனால் எனக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான், அவன் இதுக்கெல்லாம் சுதந்திர வழியாக மாறப்போகிறான், என்ன பிரயோஜனம், நான் சம்பாத்தியம் பண்ணி என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா மாயை மாயை மாயைன்னு சொல்லி முடித்தார். அதே மாதிரி அவருடைய மகன் ரெகோபயாம் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த ஆட்சி நிலச்சி நினைச்சா ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், சாலமனுக்கு அப்புறம் அந்த தேசம் பிரிக்கப்படும், 10 கோத்திரம் ஒரு பகுதி, அடுத்தப்பல 2 கோத்திரம் அவங்க ஒரு பகுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெகோபயாம் வந்ததுக்கு அப்புறமே என்னாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அந்த எகிப்தில் இருந்து வர்றான், புறப்பட்டு வந்துட்டு என்ன செய்கிறான், அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆலயத்துலேருந்து நிறைய பொக்கிஷங்களை அள்ளிட்டு போயிட்டான். இறுதியாக பாபிலோன் நேபுகாத்நேசர் வர்றாரு, அந்த ஆலயத்திலெல்லாம் உடச்சி சுக்குநூறாக ஆக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இவர் எல்லாம் திறவிய சம்பனான சம்பாத்தியம் பண்ணி வச்சார், என்ன பிரயோஜனம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அதனால தான் ஆண்டர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பார், காட்டு புஷ்பத்தை கவனித்து பார், எந்த ஒரு குறைவும் இல்லை, கூப்பிடுக்கிற காக்கை குஞ்சுக்கு கூட நான் ஆகாரத்தை சவதித்து கொடுக்குறேன், நான் உன்னை போஷிக்கிறது உன்னை உடுத்து வைக்கிறது நான் தான். ஏன் தான் நம்மளுக்கு போதுங்கிற மனசு வரவே மாட்டேங்குது. இன்றைக்கி லாக்டவுனில் எப்படி இருக்கிறோன்னு எனக்கே தெரியலை. ஒரு நிமிஷம் எங்களுக்கு முடியாதுப்பா, அந்த வேலை முடித்தாதான், இந்த வேலை தான் முடித்தான், வர முடியாது வர முடியாது, எங்கே கூப்பிட்டாலும். இன்றைக்கு அருமையான தண்டை பிள்ளைகளை இங்கே நம்ம பார்க்குறோம், கட்டுங்களை வச்சு இன்றைக்கி சுகமாக படுங்க, அதனால தான் ஆண்டர் வச்சுட்டாரு, சரி நீ வேலை வேலைன்னு ஓடி ஓடி ஓட்டி அதை டியூட்டிக்கு மேலே ஓட்டி ஓட்டிக்கு மேலே அதுக்கு மேலே ஓட்டி எவ்வளோ பணம் சம்பாத்தியம் பண்ணினேன், இன்றைக்கி சுகமாக படுத்துரு, சாப்பிடு படு தூங்கு, இவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இன்றைக்கி சுகமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த விளக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு ஆலயம் திறக்கப்பட முடியாத நிலைமை, இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாத நிலைமை, எல்லாம் கதவு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அருமையான திண்ட பிள்ளைகள், வருகை சமீபம், ரகசிய வருகை, வருகைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தாச்சுன்னு சொல்லியா செஞ்சோன்னா, லூக்கா லூக்கா 11 லூக்கா 8:16 வசனம் வாசிப்போம். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்ட உடனே போய். 8:16 ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டில்களே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்க அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்திர பிள்ளைகளே, அது இங்கே பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான் இங்கே பார்க்குறோம். முதலாவது நான் பார்த்தோம் மரக்காலின் கீழே கட்டிலுக்கு அடியில், இப்போ எதால் மூடுறோம், பாத்திரம். பெண்களுடைய வேலையே என்ன, சமையல் ரூம் மட்டும் வெளியே வரவே மாட்டாங்க, பாத்திரம் 1-2 பாத்திரம் கிடக்கு, 2 பாத்திரம் கிடக்கு, 1 பாத்திரம் கிடக்கு, அதை விளக்கிட்டு வெளியே வரேன், ஒரே பாத்திரம் விளக்குற வேலை தான். பாத்திரம் இன்றைக்கி அளவுக்கு மிஞ்சி, மிந்திலாம் நம்ம பேரண்ட்ஸ்லாம் இருந்த காலத்தில் ஒரு 4 பாத்திரம் இருக்கும், கரெக்டாக 4 பாத்திரம், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. இன்றைக்கு என்ன தான் பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி தான் விளக்குறாங்கன்னு தெரியாது. சிங்க்கு நிறையா, ஒரு நேரம் விளக்கலைன்னா அங்கே சிங்கு நிறைஞ்சி வழிஞ்சி ஓடி அங்கங்கே கிடந்து அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ், அப்புறம் அதை விளக்குறதுக்கு மணிக்கணக்கர். இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, பாத்திரத்தினால மூடுது. இன்றைக்கி இவ்வளோ நிலைமையை ஆண்டர் சொல்கிறாரு, இந்த விளக்கு இங்கே எரியுதா, இல்லை பாத்திரம் விளக்குறதுலேயே நேரம் சரியாக போயிடுது,
ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்திரம் வளர்க்குது, படுக்கிற வரைக்கும் பாத்திரம் வளர்க்குது, காலையில் முழிச்ச நேரத்துலேருந்து சிங்க் பக்கத்தில் தான் நின்று பாத்திரம் வளர்க்குறோம். அதனால் நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியலை. நிச்சயமாக நம்முடைய விளக்கு எரியுதா யோசித்து பாருங்க. நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக எரிந்து கொண்டு இருக்குதா, இல்லைன்னா நம்ம அதெல்லாம் பாத்திரத்தினால மூடுறது, தொழில் பிஸ்னஸ் லைனில் டியூட்டி, அது மாத்திரம் இல்லை, நிம்மதியாக சுகமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியாக தூங்குகிறோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் விளக்கு எரியணும், உன் அறை கட்டப்பட்டதாக இருக்கணும், உன் விளக்கு எரிகிறதா இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறாரு மணவாளன், வரும் பொழுது நம்ம விளக்கு எரிகிறதாவும் இருக்கணும். அப்புறமா பார்த்தாச்சுன்னு சொன்னால், கல்யாணத்துலேருந்து வரும் பொழுது அவர் தட்டும்போது கதவை தட்டுறாருல, உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு பார்க்கணும், எப்போ வருவார் தட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். நிம்மதியாக தூங்கணும், அந்த மனுஷன் வந்து தட்டினா தட்டிட்டு போட்டு இல்லையா, கொஞ்ச நேரம் நிற்கட்டுமா. இப்போ என்ன இன்றைக்கு அருமையான தண்டை பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மளை இடத்துல எதிர்பார்க்கிறார், எஜமான் வருவார் தட்டுவார். அதனால்தான் சுலமித்து சொல்ல, என்னே சார் தட்டுற சத்தத்தை கேட்டேன், கேட்டது உண்மைதான், அவர் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, ஆனால் நான் எழும்பி வர்றது கஷ்டப்பட்டேன், ரொம்ப லேட்டாக வந்தேன், அவரை காணலை. இன்றைக்கு ஆண்டவர் வந்து எப்போ வந்து தட்டுவார், இன்றைக்கு மத்தியாகத்திலே துணிக்கிற எக்கால துணி எப்போ கேட்கும், எப்போ என் ஆண்டவர் வருவார் இல்லையா. நம்ம அப்படி காத்திருக்கிறவங்களாம் நம்ம காணப்படணும். அவர் வந்தாச்சுன்னா உடனே அவருக்கு திறக்கணும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம் லூக்கா 12 வாசித்தாச்சுன்னு சொல்லியா செஞ்சோன்னா, அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு, உடனே நம்ம திறந்தாச்சுன்னு சொன்னால் அவங்கள குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லியா செஞ்சோன்னா, எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்க முடியும், எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு போய் இருங்கள், விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், அவர் வந்து என்ன செய்வாராம், மேன்மையான ஆசீர்வாதம் காத்திருக்கிறவர்களுக்கு அன்று கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்க, அவர் அறையை கட்டி கொண்டு அவர்களை பந்தீர்க்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 2 ஜாமத்திலாவது 3 ஜாமத்திலாவது வருவார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது மேன்மையான ஒரு காரியம். இங்கே எப்போ தட்டுவார் திறக்கணும், அப்படி உடனே திறந்தாச்சுன்னு சொன்னால் ஆண்டவரே என்ன செய்கிறாராம், நம்ம வேலையை அவர் செய்கிறார். நான் என்னுடைய அனுபவங்களை நான் பார்த்துருக்குறேன். எப்படின்னா, நான் ராத்திரி அநேகமாக என்னுடைய ஜெப நேரங்கள் 2:30, 2:00, 3:00 இப்படிலாம் நான் எழும்பி எழும்பி ஜெபிக்கும் போதெல்லாம் அடுத்த நாள் வேலைகள் நான் செய்யணுமா அப்படின்னா நம்ம நினைப்போம். இப்போ நான் அதுக்கப்புறம் தூங்க மாட்டேன், ஒருவேளை நாம் 2:30 முடிச்சுட்டு திருப்பி 4 மணிக்கு படுப்பேன் கிடையாது, 5 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன், 5:30 பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி மறுபடியும் குடும்ப ஜபம், அப்புறமா வேலைகள், அதுக்கப்புறம் ஊழியம், இவ்விதமாக தான் நாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த நாட்களில் என்னுடைய அனுபவங்களை நான் பார்த்தா இன்றைக்கும் அதே காரியங்கள் தான். இன்றைக்கு அருமையான தெரிஞ்ச பிள்ளைகளை, நான் எப்படினாலும் 2:30 இல்லை நான் 3 மணி சில 4 மணி, இன்றைக்கு நான் 4 மணிக்கு தான் முடித்தேன், நேற்று 2:30 முடித்தேன், இவ்விதமாக எப்படியாவது ரகால வேலைகளில் ஆத்மநேசரை தேடணும்னு சொல்லி தெய்வ சமூகத்து நான் கடந்து வருவது உண்டு. எந்த ஒரு பலவீனனாலும் அடுத்த நாள் நடக்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னென்னா, அவர் அறையை கட்டி கொண்டு நம்மளை உட்கார வச்சு நம்மளை பந்திருக்க செய்து அவர் பரிமாறுகிறார். இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கிறோமா, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்ம அப்படி ஒரு உண்மையாக உத்தமமாக ஆண்டவர் பிரியமாக நடந்துட்டோன்னு சொல்லியா செஞ்சோன்னா, ஆண்டோட வருகையில் நம்ம எந்த அளவுக்கு கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் அறையை கட்டி கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார்ல, நம்மளுக்கு வேலை செய்வார்ல, அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு வேலை செய்கிறார். அதனால தான் அன்றைக்கு சோர்ந்து போன சீஷர்கள் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளைகள் ரொம்ப சோர்ந்து இருக்கிறாங்க, அதனால் என்ன செய்யணும், கறி அடுப்பு போட்டார், அப்பத்தை செய்தார், பிள்ளைங்களா மீன் இருக்குதா, இல்லை நீங்கள் வலையை வலது பக்கம் போடுங்க, மீனை பிடிச்சிட்டு வாங்க, சரி போ, கொண்டு வந்தாங்க, மீனை பொறிச்சார், ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். செய்வாரா செய்ய மாட்டாரா, நிச்சயமாகவே ஆத்மநேசரை ராக்கால் வேலை நம்முடைய விளக்கு எரியணும். அதனால தான் நீதிமொழிகள் 31 நம்ம பார்க்குறோம், குணசாலியான ஸ்திரீ அவை வீட்டில் விளக்கு என்ன செய்யாது, ராத்திரி வேலையிலும் அவளுடைய விளக்கு அணையாது. ஏன்னா ராத்திரி வேலையிலையும் கூட அவள் எல்லா காரியத்திலும் கூட தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். அதனால தான் அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதே என்கிறார் புருஷனும் சொல்கிறான். எவ்வளோ ஸ்திரீகள் குணசாலியாக இருந்தாங்க, ஆனால் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இன்றைக்கு அருமையான கத்திர பிள்ளைகளை, ஆண்டுடைய வருகை சமீபம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியா செஞ்சு. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் விதமான ஒரு ஆயத்தம் இருக்குதா, நம்ம இந்த ஆயத்தமாக இருந்தால் தான் மற்றவங்களையும் கூட நம்ம என்ன செய்ய முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். அவிதமாக நாம் ஆயத்தப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம்.
கடைசி காலத்தில் கடைசி மணித்துளிகளில் வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம். இன்னும் நம்ம சாக்குக்கு சொல்ல முடியாது. வேத வசனங்களெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம டெய்லி நியூஸ் கேட்குறோம். இப்போ நியூஸ் கேட்காமல் யாருமே இருக்க முடியாது. காரணம், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நியூஸ் கட்டாயம் கேட்டே ஆகணும். அதனால் நியூஸ் தெரியுதும், எப்படிப்பட்ட சம்பவத்தில் இருக்கிறோம், எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அதனால் ஆண்டோடைய வருகை சமீபம், அதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சொன்னால், நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாக இரு அப்படின்னு சொல்கிறார். நாம் அவர்களுக்கு காவலனாக இருந்து அவருடைய வருகையில் ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு கூட அவரை சந்திக்க கர்த்தர் தாமே நம்மளை பலப்படுத்துவாராக. உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தமாம், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாம். பூவில் இயேசு வரும்போது பொல்லாரோடிடுவார், பூவில் இயேசு வரும்போது பொல்லாரோடிடுவார். இந்த வீதம் நீ இருந்தால் என்ன செய்திடுவாய், இந்த வீதம் நீ இருந்தால் என்ன செய்திடுவாய். உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தமாம், மேகங்களுடன் வருவேன் என்று சொன்னவர், மேகங்களுடன் வருவேன் என்று சொன்னவர். இப்போ மேகந்தன்னில் வரும் நேரம் கிட்டி சேருதே, இப்போ மேகந்தன்னில் வரும் நேரம் கிட்டி சேருதே. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாம், தேவதூதரோடும் பெரு எக்காலத்தோடும், தேவதூதரோடும் பெரும் எக்காலத்தோடும். தம் பக்தரை சந்திக்கும் நேரம் கிட்டி சேருதே, தம் பக்தரை சந்திக்கும் நேரம் கிட்டி சேருதே. உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தமா, உனக்காய் மறித்த இயேசு காத்து நிற்கிறார், உனக்காய் மறித்த இயேசு காத்து நிற்கிறார். இயேசு உன்னை பட்சமாக ஏற்றுக்கொள்ளுவார், இயேசு உன்னை பட்சமாக ஏற்றுக்கொள்வார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாம், அவபக்தர் அக்காலத்தில் அழுதிடுவார், அவபக்தர் அக்காலத்தில் அழுதிடுவார். அவர் வரும்போது ரட்சிப்படைய மாட்டார், அவர் வரும்போது ரட்சிப்படைய மாட்டார். தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோமப்பா. இப்படி வருகை சமீபமாக இருக்கிறதப்பா, உண்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தம் உள்ளவளாக இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், என் தகப்பனே, நாங்கள் எப்படிப்பட்டதானே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்த என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்களுடைய ஆயத்தம் ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பதாக மனுஷக்குமரமாக நிற்க தகுதி உள்ளவர்களாக மாறும் முடியாக ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னீர். ஜெபிக்கிற ஒரு அனுபவம், உமோடு தொடர்பு கொண்ட வாழ்க்கை, விழித்திருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. ரகால வேலைகளிலே ஆண்டவரே நித்திரை பிரியராக இருக்காதபடி, தூக்கம்தான் என்று இருக்காதபடி எப்பா, நடு இரவிலும் எழும்பி ஜெபிக்க உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி அநேக ஆத்மக்களுக்காக கதறி எழுது ஜெபிக்க. ஆமேன் யேசுராஜா. உலக ரீதியிலே நடைபெறுகிற பல சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக ரகால வெள்ளையை தேடுகிற சுலமித்தியாலை போலார் என் ஆத்மா விழித்திருந்து சொல்லி விழிப்புள்ள ஜீவத்தை தர முடிய ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே, இந்த வாக்கமுடைய வருகையிலே நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே விழிப்போடு கூட நாங்கள் காத்திருக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? எங்கள் அறை கட்டப்பட்டதாக, ஆண்டவரே எங்களுடைய விளக்கு எரிகிறதாக, அப்பா மணவாளன் எப்போ வருவார் என்று சொல்லி காத்திருக்க முடியாக. அன்றைக்கு புத்தியுள்ள கன்னிகைகள் ஆண்டவரே காத்திருக்கும் பொழுது உடைய வருகையிலே கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத பாக்கியத்தை பெற்றார்கள். ஆனால் விளக்கு அணைந்து போகும்போது ஆண்டவரே அந்த பாக்கியத்தை இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய விளக்கு எரிகிறதாக, உமை எதிர்கொண்டு அழைக்கிற மணவாட்டிகளாக ஆண்டவரே கடைசுவரைக்கு நீர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழவும் ஆண்டவரே எஜமான் ஆண்டவரே கல்யாணத்திலேருந்து வந்து எப்பொழுது தட்டுவார், நாங்கள் திறக்கணும்னு சொல்லி அந்த ஆயத்தத்தோடு இருக்க, உங்களுடைய வருகையை நாங்கள் சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு வேண்டிய பலனை கிருபையை தந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறேன். சத்தியத்தை கேட்கிற மக்கள் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தட்டும். எல்லா ஒத்தாசையும் பரத்திலும் தாங்கப்பா. துதி கனமகிமை உமக்கே சித்திரன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென்.